friends, welcome to TNPSC Cool Tamil channel. இன்னைக்கு நான் போடுற இந்த வீடியோ வந்து TNPSC எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்தேன். ஓகேங்களா? ஸோ பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையும் நல்லா பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் எக்ஸாம் டைமில் தான் ரிவைஸ் பண்ண முடியும். நடுவில் வந்து நமக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம அல்ஜிப்ரா டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து அல்ஜிப்ரா டாபிக்லேயே நம்ம போடுற கடைசி வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுல. ஓகேங்களா? ஸோ வந்து நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதோட இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நடு நடுவில் ஏதாவது சம் புரியலன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரதியீடு முறை அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தடை தான் ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாகவே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இரு நபர்களின் வருமானங்களின் விகிதம் வந்து 9:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்களின் செலவுகளின் விகிதம் வந்து 4:3. ஓகேங்களா? இது வந்து வருமானம், இது வந்து செலவுடைய ரேஷியோ அதாவது விகிதம். ஓகேங்களா? ஒவ்வொருவரும் மாதம் 1க்கு ₹2000 சேமிக்க முடிந்தால் அவர்களுடைய மாதாந்திர வருமானத்தை காண்க என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வருமானம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, செலவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மாசத்துக்கு வந்து ₹2000 அவங்க வந்து சேமிச்சாங்க அப்படின்னா என்ன வந்து ஃபுல் வருடத்தோட வருமானம் என்னன்னு தான் கேட்குறாங்க. எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வருமானம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி நமக்கு தெரியாது எவ்வளோன்ட்டு, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து செலவு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிற விகிதம் படி பார்த்தீங்கன்னா வருமானத்தோட விகிதம் வந்து என்னது 9:7 கொடுத்துருக்காங்களா. அப்போது அதை வந்து நம்ம 9x அப்புறம் 7x அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஏன்னா இது வந்து ரெண்டு பேரோடது கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஃபர்ஸ்ட் பர்சன்ட், இது செகண்ட் பர்சன்ட். ஓகேங்களா? அடுத்து செலவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3. அப்போது 4y:3y இப்படி எடுத்துப்போமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிறது என்னென்ன, இங்கே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ₹2000 சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சேமிப்பு நமக்கு கிடைக்கும், வருமானத்துலேருந்து செலவை வந்து கழிச்சா தானே கிடைக்கிறது தான் வந்து என்னது சேமிப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம இது இந்த இந்த ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனோடது ஏன்னு வச்சுப்போம். நம்ம அவங்களோட இதை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9x ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னால் அப்போ இங்கே இருக்கிறது செகண்ட், இதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ எக்ஸ் ஒய் இதை ரிலேட் பண்ண ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா. இப்படி பார்த்தீங்கன்னா 9x மைனஸ் இது வந்து என்னது 4y, இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ட் அதாவது 9x வருமானம், இது வந்து 4y, இது வந்து செலவு. ஓகேங்களா? இதை வந்து ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். கிடைக்கிறது என்னது சேமிப்பா, சேமிப்பு வந்து பொதுவாக ₹2000 தான் சொல்லிட்டாங்க. அப்படியே அது அப்படியே வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு பியோட பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 7x மைனஸ் இதோ இருக்குது 3y ஈக்குவல் டு செகண்ட் பர்சன்ட்டுமே வந்து 2000 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதுபடி நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணால் போதுமா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்க்குறீங்கன்னா இங்கே காமனாக இருக்குது எங்கேன்னு பாருங்க, எதுவுமே இல்லை. என்ன எப்படி நம்ம காமனாக கொண்டு வருவோம், இங்கே இருக்கிற நம்பர் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே இருக்கிற நம்பர் இங்கே மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 3 பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 9 3s are 27x மைனஸ் 4 3s are 12y 2000 × 3 வந்து என்னது 6000 வரும் அப்படி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா -4 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து காமனாக கேன்சல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 4s are வந்து 28x முன்னாடி ஒரு மைனஸ் வரும். ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4 3s are 12y விச் இஸ் ஈக்குவல் டு 4 2s are என்னது 8000 வருமா, 4 × 2000 8000 அவர் மைனஸ் வந்துடும் முன்னாடி. இப்போ நமக்கு என்ன தெரியாது, வந்து சால்வ் பண்ணணுமா, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே +12 இங்கே -12 கேன்சல் ஆகிடுமா. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா -x அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு -2000 அப்படின்னு வரும். ஏன்னா 8000 -6000 வந்து 2000, பெரிய சைன் பெரிய நம்பரோட சைன் போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் வந்துடும், இந்த -- கேன்சல் ஆகிட்டு எக்ஸுக்கு வந்து நமக்கு 2000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா குவெஸ்டனில் பாருங்கள், வருமானத்துலேருந்து தான் என்ன சொல்கிறாங்க மாதாந்திரம் வந்து 2000 சேமிக்கிறாங்க அப்படின்னா. அப்போது அவங்க கேட்டிருக்க குவெஷனுமே மாதாந்திர வருமானத்தை தான் நீங்கள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வருமானமே எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோமா. அப்போ அந்த எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் பர்சன் அதாவது ஏவோடைய வேல்யூ என்ன, அதாவது வருமானம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஏவோட வருமானம் என்னது 9x அப்படின்னு நம்ம எடுத்தோமா.
அது எப்படி பண்ணுறோம், இந்த எக்ஸோட இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அப்போ 9 × 2000, அப்போ வேல்யூ என்ன வருது 18,000 அப்படின்னு வருதா. நெக்ஸ்ட் பியோடது என்னது, என்ன எடுத்துருக்கோம் நம்ம 7x எடுத்துருக்கோமா, விச் இஸ் ஈக்குவல் டு 7 × 2000 அப்படின்னு வரும். இப்போ வேல்யூ என்ன வருது நமக்கு 14,000 அப்படின்னு வருதா. இப்போ ரெண்டு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து கிளிக் பண்ணுறது நமக்கு வேலை. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குதா. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சி ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் வேல்யூஸ் கேட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 3 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகளின் மொத்த விலை வந்து ₹700 அப்படின்ட்டாங்க. அப்புறம் மேலும் 5 நாற்காலிகள் மற்றும் 3 மேஜைகளின் மொத்த விலை 1000 எனில் 2 நாற்காலி மற்றும் 3 மேஜைகளின் மொத்த விலை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக கஷ்டமாக இருக்கும்ல நமக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், நாற்காலின்றதை வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி மேசையை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம வந்து ஈக்குவேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 நாற்காலி, அப்போது 3x நம்ம எடுத்துக்கோமா, அதோடைய ப்ளஸ் 2 மேசைகள், அப்போது ப்ளஸ் 2y, அது தான் என்னோட மொத்த வேலை என்ன சொல்லிடுறாங்க 700 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா, இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, 5 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகள், அப்போது 5 நாற்காலிகள் அப்புறம் 3 மேசைகள், இது வந்து சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருமா வேலை. ஸோ அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இக்வேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லையா. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், 3 × 9x ப்ளஸ் 3 × 2 = 6y ஈக்குவல் டு 7 × 3 = 21, ஸோ 2100 அப்படின்னு வரும். இப்போது செகண்ட் இக்வேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காமன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா -2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -10x, அதாவது 5 × 2 = 10, மைனஸ் வரும் முன்னாடி. இங்கே அதே மாதிரி தான் மைனஸ் வருது, 3 × 2 = 6y ஈக்குவல் டு 1000 × 2 வந்து 2000, முன்னாடி ஒரு மைனஸ் வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இது வந்து சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே +6 இங்கே -6 இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுமா. இதை வந்து என்ன பண்ணால் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -x அப்படின்னு வரும், ஈக்குவல் டு இதை சால்வ் 100 அப்படின்னு கிடைக்குதா. இப்போ வந்து நமக்கு இந்த மைனஸ் ப்ளஸ் தான் நமக்கு எடுக்கவே தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து ருபீஸ் எக்ஸுக்கு வந்து 100 மட்டும் அப்படியே டேரெக்டாக எடுத்துட்டா போதும். ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது ஒய்யோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், 3x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 700. ஓகேங்களா. இதில் இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 × 100 ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 700. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2y வேல்யூ என்ன வரும், இது 3 × 100 300, அதை அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ 700 மைனஸ் 300, அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 400 கிடைக்கும். நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 200 வருமா, அப்போ ஒய்க்கு வந்து வேல்யூ 200 வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா 2 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலையை கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு நிமிஷம், இப்போது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இருக்குதுல்ல, இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா 2 நாற்காலிகள் அதாவது 2x ப்ளஸ் இன்னொன்று 3 மேசைகள் 3y, இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதுமா. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எடுத்து ஒய் எடுத்து அதோட வேல்யூஸ் போட்டுக்கிறோம். அப்போது 2 × 100 ப்ளஸ் 3 × 200 இப்படின்னு கிடைக்குமா. இப்படி கண்டுபிடிச்சி நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், ஏன் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கு அப்படின்னா அவங்க மொத்த விலையை அமௌண்ட்டை தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் தான் நம்ம வந்து ஈக்குவேஷனாகவே நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 200 ப்ளஸ் 600, இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 800 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 800 தான் நமக்கு வந்து ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஓகேங்களா. இப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வந்து வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸோட பார்ட் 1 தான் ஓவர் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போதைக்கு மீதி இருக்கிறத நம்ம வந்து பார்ட் 2 பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.